வச்ச உடனேயே செல்லுன்னு இருக்கு, அப்படியே கை ரெண்டும் வழுக்கிக்கிட்டு போகுது. முடியல, ஒட்டவே ஒட்டலையா, பயங்கரமாக வழுக்குதே கையே. இந்த ஹேர் பேக் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 டேஸ் ஃப்ளாக்ஸீடு ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ஃபஸ்ட்டு ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் உங்கள் எல்லாருக்குமே ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும், திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த சேலஞ்சு நம்ம ஹேர் க்ரோத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது சைலண்ட்டாக நம்மளோட ஹேரோட திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளாக்ஸீடு அந்த மாதிரி ஆலிவ் விதையை பொறுத்த வரைக்கும் ஹேரை நல்லா வளரவும் வைக்கும், திக்காகவும் மாற்றி கொடுக்கும், ஷைனிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தாலும் சரி, ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. முடிய வளர்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த சேலஞ்சை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸீட் அப்படின்னா ஆலிவ் விதை. இதை நீங்கள் நல்ல மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸீடுன்னு அடிக்கடி சொல்ல சொல்ல எல்லோரும் வந்து ஏன் அதை ஆலிவ் விதைன்னு சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு அப்படியே சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளாக்ஸீடு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு சில ஹேர் பேக் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சேலஞ்சில் நம்ம கிட்டத்தட்ட 10-12 டிஃப்ரெண்ட் ஹேர் பேக்ஸ்லாம் போட போகிறோம். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஸீடை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் போடும்போது அது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரோட க்ரோத்தையும் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான். ஏன்னா சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல போட போகிற ஹேர் பேக்கே ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஹேர் லாஸ் நிற்கும், ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஹேர் லாஸ்ன்றது இருக்க தான் செய்யும். உங்களுக்கு வந்து இப்போ 100% முடி இருக்குன்னா அதில் 10-15% முடி கொட்ட தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 90% முடியை வந்து யாருமே வந்து இழந்துடாதீங்க. ஸோ ஹேர் லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சேலஞ்சை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஹேர் பேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க விடைக்கில் போகலாம். விடைக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஹேர் பேக் இந்த சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான, அதாவது சொல்லப்போனால் ஹீரோவான ஃப்ளாக்ஸீடு தான். ஃப்ளாக்ஸீடை பொறுத்த வரைக்கும் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது, இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் க்ரோத்தையும் கொடுக்கும், ஷைனிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் இந்த சேலஞ்சில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ளாக்ஸீடு யூஸ் பண்ணும்போது கோல்ட் ஆகுமான்னு கேட்குறீங்க. கோல்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் சேலஞ்சில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக அதையே நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, அதுதான் அரிசி. ரைஸ் எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கும், ஹேரோட க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பாயில் பண்ணலாம். அரிசி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ளாக்ஸீடையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸீடை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வந்து நம்ம சேர்த்து தண்ணி நல்லா ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம்ல ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல வந்துடும். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஜெல்லு சூடாக இருக்கும்போதே ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அது திக்காக மாறிடும். ஸோ சூடாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளாக்ஸீடு ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, சீக்கிரமாக வேலை கிளம்புவீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் நைட்டே இந்த ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும், இதை அப்படியே வச்சிடலாம். இது கூட ரொம்ப முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட நான் மூணாவதாக சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இதில் விட்டமின்ஸ், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது முடியை நல்லா வளரவும் வைக்கும், கருப்பாகவும் மாற்றி கொடுக்கும். ஸோ நம்மளோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஹேர்லெஸ் ஆக விடாமல் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து ஃபஸ்ட்டு இதை நல்லா தண்ணியில் கழுவிக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து பூச்சி புழு இருக்கும், அதனால் இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா
அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எதுக்காக ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, சக்க சக்கையாக இருக்கும், அது முடியில் ஒட்டிகிட்டு இருந்தால் ஒரு சிலருக்கு ஹேர் லாஸ் ஆகும். அதனால தான் இது துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜூஸை நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் பார்க்குறதுக்கு செம்ம ஜெல்லி க்ரீமி மாதிரி இருக்குல்ல, இதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்குமே ஹேர் லாஸ் ஆகாது, கோல்ட் ஆகாது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே உங்களோட ஹேரும் ஷைனிங்காக இருக்கும், ஹேர் லாஸும் கம்மியாகும். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த சேலஞ்ச் முடிகிறதுக்குள்ளே 30 நாளில் நம்மளோட ஹேர் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சு சிக் எடுத்துக்கிடணும். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன், சிக்கும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஹேரில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. வச்ச உடனேயே செல்லுன்னு இருக்கு, அப்படியே கை ரெண்டும் வலுக்கிக்கிட்டு போகுது. முடியல, ஒட்டவே ஒட்டலையா, பயங்கரமாக வலுக்குதே கையே. இந்த ஹேர் பேக் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடியை கொஞ்சமாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரித்து வச்சுருக்கிற முடியை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கூட சரியாயிரும். ஸோ டாப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை இப்படியே விட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஷாம்பூ சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன், முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த ஹேர் பேக் நம்ம எப்போ போடணும் இதெல்லாம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என் முடியை பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக அப்படியே பளபளன்னு இருக்கு. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ண உடனே எனக்கு ஹேர்லாஸ் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்தது. நான் சீப்பு போடும்போது எனக்கு சிக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துச்சு, ஹேர்லாஸும் கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி டே 1, இன்றைக்கி நான் ஹேர் பேக் போட்டுட்டேன். நாளைக்கு நான் ஹேரில் எதுவும் ஆயிலெலாம் அப்ளை பண்ண மாட்டேன். நாளைக்கு நான் ஸ்ப்ரே வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். நாளை கழித்து நைட்டு தான் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 4வது நாள் தான் ஹேர் பேக் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து டே 1 தான் வீடியோ கொடுத்துருக்கீங்க, 2க்கு காணும், 3யை காணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. நான் எவ்வளோ நாள் கேப் விடுறேனோ அதே கேப் விட்டு தான் நீங்களும் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். நான் டே 2 இல்லைனா 3யில் ஒரு ஃபுட் வீடியோ கொடுப்பேன், அதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேர் பேக் மட்டும் இல்லை, ஹேருக்கு தேவையான ஃபுட் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நான் யூஸ் பண்ண போகிற ஸ்ப்ரே வாட்டரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேலஞ்ச் ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லா டவுட்டுக்கும் ஓரளவு நான் டே 1லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.